எல்லாருக்கும் ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கூகுள் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிஷ் பெரட்டல். இந்த ஃபிஷ் பெரட்டல் ரெசிபி ரொம்பவே சிம்பிளானது, ஈஸியானது, யம்மியானது, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இன்கிரீடியன்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க பார்க்கலாம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு. இந்த ஃபிஷ் பெரட்டல் பண்றதுக்கு ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படும். நம்ம மொதல் இதை ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரட்டல் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்றதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நமக்கு மீன் தேவைப்படும். இன்னைக்கு நான் ஒரு 250 கிராம் மீன் எடுத்திருக்கேன். அதை நல்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் நமக்கு சால்ட் தேவைப்படும். அப்புறம் கடலை மாவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நான் இன்றைக்கி புளி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன், புளியை கரைச்சி வச்சுருக்க தண்ணி. இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மீனோட அந்த ரா ஸ்மெல் வராது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி புளி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி ஒரு 30 to 45 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல ஜூஸியாக அந்த ஃபிஷ்ஷில் மசாலாலாம் இறங்கியிருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். மொதல் நாளே நீங்கள் ஃபிஷ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை அப்போவே நீங்கள் வாஷ் பண்ணி மசாலாலாம் அப்ளை பண்ணி நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷில் நல்லாவே மசாலா ஊறி இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஜூஸியாக யம்மியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபிஷ் மேரினேட் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபிஷ் பெரட்டலுக்கு தேவைப்படக்கூடிய பெரட்டல் மிக்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு 5 to 6 எடுத்திருக்கேன். இன்றைக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாவை இன்க்ரீஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக சேர்க்கறனாலும் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த முந்திரி பருப்பு தேங்காய் இதோட காம்பினேஷன் தான் அந்த பெரட்டலுக்கு ரொம்ப ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் முந்திரி பருப்பு நீங்கள் ஒரு 6 இல்லைன்னா 7 எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 1/2 கப் போல் தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். அதனால் மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், அது கூட முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா அரைக்கணும். பட் ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றி மை போல் பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. நீங்கள் இதை பல்ஸில் விட்டு 1/2 கொர கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு, இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். தேங்காய் எண்ணெயோட வாசனை பிடிக்காதவங்க மற்ற சன்ஃப்ளவர் ஆயிலோ குக்கிங் ஆயிலோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை மீன் அப்படியே ஃப்ரை ஆகும்போது ரொம்ப அருமா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் கிறிஸ்பியாக வர்ற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதை திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. ஏன்னா அது உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பெரட்டல் பண்ணும்போது முள்ளு முள்ளாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆறட்டும், அதை தனியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த எண்ணெயிலேயே நம்ம இப்போ புரட்டல் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயிலே கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, அந்த மிக்ஸ் இருக்குல்லையே பரட்டல் மிக்ஸ், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கோகோனட் பேஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி போட்ட பச்சை மிளகாய், எல்லாமே ஒன்றா நீங்கள் வர்ற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா எல்லாமே ஒன்றா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீன் துண்டுகளை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பீசஸை நீங்கள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் ஹார்ஷாக கலரக்கூடாது, லைட்டாக நீங்கள் அதை ஜஸ்ட் அங்கேயும் இங்கேயுமா நீங்கள் ஃப்ளிப் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலாவை மேலே தூவி விடுங்க, லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது இந்த நேரத்தில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறனால அந்த அரோமா இன்னும் கொஞ்சம் நமக்கு சூப்பராக கிடைக்கும், வாசனை கமகமகமன்னு வரும். இந்த மாதிரி ஒரு 2 to 3 minutes நீங்கள் பண்ணணும். ஸோ இதே மாதிரி பண்ணீங்கன்னா 2 to 3 minutes உங்களுக்கு ஃபிஷ் பெரட்டல் ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா எப்படி ஃபிஷ் பெரட்டல் எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்களா? நீங்கள் ஏற்கனவே ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பீசஸ்லேயும் நீங்கள் இந்த பெரட்டல் பண்ணிடலாம் ஈஸியாக. நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றத விட இந்த மாதிரி பெரட்டல் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்பவே யம்மியான டிஷ் இது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. நீங்கள் இதை ஷைடிஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் பெரட்டலை சாதத்தோட கொடம்புளி ஃபிஷ் கறி ஊற்றி சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். அந்த ஃபிஷ் கறி ரெசிபி சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபிஷ் பெரட்டல் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மீன் பெரட்டலை நீங்கள் சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, இல்லைன்னா நான் கூட நீங்கள் சைடிஷாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி புது புது வித்தியாசமான ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோட சேனல் கூகுள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, வேர் யூ கேன் ஃபைண்ட் யுவர் ஃப்ளேவர்ஸ், சப்ஸ்கிரைப் கூகுள் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.